ஹாய் எரிவான் வெல்கம் டு குக்கு சேனல் இந்த வீடியோவில் ட்ரீஸ் அப்படின்னு ஒரு போம் பார்க்க போகிறோம் ட்ரீஸ் அப்படின்னா என்ன மரங்கள் மரங்கள் இந்த பூமிக்கு வரங் இல்லையா மரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் வாழணுன்னா இந்த பூமி வாழணுன்னா மரங்கள் அவசியம் இந்த பூமிக்கு மரங்கள் வரம் போன்றது இந்த போம்பில் மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு மரம் இல்லை ரெண்டு மரம் இல்லை மொத்தம் எட்டு மரங்களை பற்றி பார்க்க போகிறோம் போயிட்டோட பேர் சாரா காலேஜ் அவங்க இந்த போமில் எட்டு லைன்ஸில் எட்டு மரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க எயிட் லைன்ஸ் வருது இந்த போமில் எயிட் ட்ரீஸ் பற்றி நம்ம அதில் பார்க்க போகிறோம் போம் பார்க்குறக்கு முன்னால் இந்த பிக்சர் பாருங்கள் இது என்ன ட்ரீ தெரியுதா உங்களுக்கு ட்ரீ திஸ் இஸ் அ பேனியன்ட்ரீ பேன்யன்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மரம் இல்லைங்களா மரங்களில் ரொம்ப பெரிய மரம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கிளைகள் இருக்கும் விழுதுகள் இருக்கும் ரொம்ப பரந்த இருக்கும் பரந்த இடத்துல இருக்கும் நல்ல பெரிய மரம் இந்த மரம் நம்ம இப்போ படத்தில் பார்த்துருக்க பார்த்துட்டுருக்கிற இந்த மரம் அடையார் ஆலமரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அடியார் பேன்யன் ட்ரீ அப்படின்னு நம்ம சென்னையில் சென்னை அடையாரில் இருக்கக்கூடியது சென்னைக்கே ஒரு அடையாளமாக இருந்துகிட்ருக்கக்கூடிய மரம் தான் இது இது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஆலமரத்தில் மிகப்பெரிய ஆலமரத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பழமையான மரம் இந்த மரம் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த மரத்தோட வயசு நானூற்றி ஐம்பது வருஷங்கள் அவ்வளவு பழமை வாய்ந்த இந்த மரம் இன்றைக்கி கம்பீரமாக இருக்குது எத்தனையோ புயல்கள் வந்தப்போ கூட புயல் காற்று வீசும்போது கூட இந்த மரம் சாயாமல் நிமிர்ந்து கம்பீரமாக வலிமையாக நின்றுட்டுருக்கு ஆலமரம் அப்படிங்கிறதே அதுதான் அவ்வளோ வலிமையான மரம் ஆலமரம் அப்படிங்கிறது சென்னை அடையாறில் இருக்க இந்த மரம் நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம் சென்னைக்கு ஒரு அடையாளமாக இருந்துகிட்ருக்கு நீங்கள் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா அது ஏதோ நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அது ஒரே மரம் தான் அந்த ஒரே மரம் நானூற்றி ஐம்பது பழமை வாய்ந்த இந்த அடையார் ஆலமரம் ரொம்ப பெரிய பரப்பளவில் பல ஆயிரக்கணக்கான சதுரடி பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கு ரொம்ப பெரிய மரம் அதுக்கடியில் கிட்டத்தட்ட ஏழு பேர் கூட உட்கார்லாம் அந்த அளவு ரொம்ப பெரிய மரம் அது நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்கள் அங்கே போனால் நமக்கு பார்க்குறக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பறவைகள் அந்த குளிர்ச்சியான காற்று குளிர்ந்த காற்று அந்த மரம் பிரம்மாண்டமான அந்த ஆலமரம் இதையெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்க முடியும் அடியார் ஆலமரம் அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் போகாமல் இருக்கீங்க பார்க்கல இதை பார்க்கல அப்படின்னா சென்னைக்கு போனீங்கன்னா அதை நம்ம பார்க்க முடியும் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சுற்றுலாத்தலமாக கூட இருக்குது நம்ம அடையார ஆலம்பரம் அப்படிங்கிறது இப்போது ட்ரீஸ் போம் பார்க்கலாம் த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் த பீப்பிள் க்யூவர்ஸ் இன் த ப்ரீஸ் த கோகனட் அப் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால் த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் த டேமரின் கியூசஸ் பிளஸ் அண்ட் ஷேட் த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் அ பிளேட்

ஆலமரம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம் லார்ஜஸ்ட் அப்படின்னா மிக மிக பெரியது அப்படின்னு அர்த்தம் மரங்களில் ரொம்ப பெரிய மரம் ஆலமரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆலமரம் பார்த்துருப்பீங்க அதோட விழுதுகள் அதோடய கிளைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய நிழல் கொடுக்கக்கூடியது ஆலமரத்துக்கடியில் நிறைய பேர் உட்கார முடியும் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னால் பொதுவான இடத்துலலாம் ஆலமரம் வச்சுருப்பாங்க கிராமத்தில் ஏதாவது கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த ஆழமரத்துக்கடியில் தான் கூட்டம் நடக்கும் ரொம்ப பெரிய மரம் ஆலமரம் அப்படிங்கிறது பல கிளைகளில் இருக்கும் நிறைய இலைகள் இருக்கும் நிறைய பழங்கள் இருக்கும் பறவைகளுக்கு குணமாகும் அது மட்டும் இல்லை அது மருத்துவ குணமுடைய மரமும் கூட பேனியன் ட்ரீ அப்படிங்கிறது த பீப்பிள் கியூவர்ஸ் இன் த ப்ரீஸ் பீப்பிள் ட்ரீ அப்படிங்கிறது என்னென்னா அரச மரம் நீங்கள் மரம் கூட கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க மரத்தோட இலைகள் பிரீஸ் பிரீஸ் அப்படின்னா தென்றல் காற்று க்யூவர்ஸ் க்யூவர்ஸ் அப்படின்னா ஷேக்ஸ் குயிக்லி ரொம்ப சீக்கிரமாக அசையும் அப்படிங்கிறது தான் ஷேக்ஸ் குயிக்லி காற்று வீசுது பிரீஸ் தென்றல் காற்று வீசுது அப்படின்னா இந்த பீப்பிள் ட்ரீயில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா நல்லா வேகமாக ஆடும் அசையும் சின்ன காற்று வந்தால் கூட போதும் அந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் அசைய ஆரம்பிச்சிரும் அதுதான் த பீப்பிள் க்யூவர்ஸ் இன் த ப்ரீஸ் அந்த பீப்பிள் ட்ரீயோட இலைகளெல்லாம் காற்றில் அசையிறத பார்க்கும்போது ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு இருக்கும் நீங்கள் நேரில் பார்க்கும்போது தான் அதை ரசிக்க முடியும் த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால் கோகனட் ட்ரீ உங்களுக்கு அது எப்படி இருக்கும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக டாலாக இருக்கும் கோகனட் ட்ரீனாவே அது மற்ற மரங்கள் மாதிரி கிளைகளோட இல்லை வளைஞ்சு அப்படியெல்லாம் இருக்காது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்கும் டால் நல்லா உயரமாக இருக்கும் கோகனட் ட்ரீ அப்படிங்கிறது த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் நீம் ட்ரீ அப்படின்னா வேப்ப மரம் வேப்ப மரம் அதே மாதிரி தான் மருத்துவ குணம் கொண்ட மரம் வேப்ப மரத்தோட வேர்லேருந்து வேர் அதோட பட்ட இலை பூ காய் கனி அப்படின்னா அதோட ஒவ்வொரு பாட்டும் மருத்துவ குணம் கொண்ட மரம் அப்படின்னு சொல்லுவாங்க வேப்ப மரத்தோட காற்று கூட ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு ரொம்ப நல்லது அந்த மரம் ரொம்ப பெருசாக இருக்கும் நல்ல நிழல் கொடுக்கும் அப்படிப்பட்ட மரத்தோட பழங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா வெரி ஸ்மால் ரொம்ப சின்னதாக இருக்கும் மரம் பெருசாக இருக்கும் பட் அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் த டேமரின் கியூசஸ் ப்ளஸ் அண்ட் ஷேட் ப்ளஸ் அண்ட் ஷேட் ஷேட் அப்படின்னா நிழல் ப்ளசன் ஷேல் ஷேடு அப்படின்னா இனிமையான நிழல் அதாவது டேமரின் அப்படிங்கிறது என்ன ட்ரீனால் புளிய மரம் புளிய மரத்துலேருந்து நமக்கு நல்ல நிழல் கிடைக்கும் அடர்ந்த நிழல் கிடைக்கும் அதாவது இந்த டேமரின் ட்ரீ பார்த்திங்கன்னா எங்கேயாவது போகும்போது பார்க்க முடியும் ரோடோரத்துலலாம் வரிசையாக அந்த மரம் தான் நட்டு வச்சுருப்பாங்க டேமரின் ட்ரீ தான் இருக்கும் வரிசையாக இருக்கும் அதை பார்க்குறக்கே ஏதோ பந்தல் போட்டு விட்ட மாதிரி இருக்கும் சாலையில் போகும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக நிழல் கொடுக்கக்கூடிய மரம் த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் அ பிளேட் டே ட்ரீ அப்படிங்கிறது பேரிச்ச மரம் நம்ம ஊர்லலாம் டே ட்ரீ கிடையாது ஈச்சை மரம் அப்படிங்கிற ட்ரீ தான் இங்கே இருக்குது பட் டே ட்ரீ ஆகட்டும் இல்லை ஈச்சை மரம் ஆகட்டும் பேரிச்சி ஆகட்டும் ஈச்சை மரம் ஆகட்டும் அதோடய லீஃப் இலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும் ஷார்ப்பாக அப்படின்னா அர்த்தம்னா கூர்மையாக இருக்கும் எது மாதிரி தெரியுமா பிளேடு மாதிரி பிளேட் எப்படி ஷார்ப்பாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ஏமாந்தால் கையை வெட்டிடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த டேட்ஸோட லீஃப் அதோட அந்த லீஃப் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக பிளேடு மாதிரி இருக்கும் த ட்ரீ கிவ்ஸஸ் யூஸ்ஃபுல் வுட் டீக் ட்ரீ அப்படிங்கிறது தேக்கு மரம் தேக்கு மரம் அப்படின்னாவே அந்த மரத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரொம்ப வலிமையான மரம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி தேக்கு மரத்தில் செஞ்ச பொருட்களெல்லாம் எத்தனை ஆண்டுகளானாலும் அப்படியே இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கரையானால் அரிக்க முடியாத மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரத்தோட அதை அந்த மரத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வீட்டில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய செய்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டோர் விண்டோ தேக்கு மரத்தில் கதவு விண்டோ அப்புறம் தேக்கு மரக்கட்டில் இது மாதிரி நிறையா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தேக்கு மரத்தில் செஞ்ச பொருட்களை நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் த மேங்கோ அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட் மேங்கோ ட்ரீ அப்படிங்கிறது மாமரம் மாமரம் ரொம்ப சுவையான கனியை நமக்கு கொடுக்கும் முக்கணிகளில் ஒன்று மா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இனிப்பான பழம் சுவையான பழம் நல்ல டேஸ்டான ஃப்ரூட் நமக்கு கொடுக்கக்கூடியது நம்ம மேங்கோ ட்ரீ ரொம்ப அதோடய ஃப்ரூட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த போமில் பார்த்தீங்கன்னா எயிட் லைன்ஸில் எயிட் ட்ரீஸ் பேனியன் ட்ரீ பீப்பிள் ட்ரீ கோகனட் ட்ரீ நீம் ட்ரீ டேமரின் ட்ரீ டேட்ஸ் ட்ரீ டீக் ட்ரீ மேங்கோ ட்ரீ அப்படின்னு எட்டு மரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை இந்த ஒவ்வொரு லைனோட லாஸ்ட் எண்டிங் பாருங்கள் ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சேம் சவுண்டு இப்போது ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் அந்த ரெண்டு வேர்டு பாருங்கள் ட்ரீஸ் ப்ரீஸ் இது ஒரு ரைமிங் பேராக இருக்குது நெக்ஸ்ட் டால் ஸ்மால் இது ஒரு ரைமிங் பேர் ஷேட் பிளேட் இது ஒரு ரைமிங் பேர் வுட் குட் இது ஒரு ரைமிங் பேராக இருக்குது ஓகே இன்னொரு முறை நம்ம போ படிக்கலாம் த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் த பீப்புள் கியூவர்ஸ் இன் த ப்ரீஸ் த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால் த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் த ம்ரின் கியூசஸ் பிளஸ் அண்ட் ஷேட் த டேட்ஸ் லீஃபீஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் அ ப்ளேட் த டீக் ட்ரீ கியூசஸ் யூஸ்ஃபுல் வுட் த மேங்கோ கியூசஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ பார்க்குறக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ